பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 72வது பிறந்தநாள் தினம் நாடெங்கும் கோவில்களில் பூஜை, மசூதியில் தொழுகை, தேவாலயங்களில் பிரார்த்தனை, இரத்த தானம், உடல் தானம், அன்னதானம் உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தேசிய தலைமையில் அறிவுறுத்தல் படியும் மாநில மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுறுத்தல் படியும் நாடு முழுவதும் இளைஞர் அணி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் அசோக்குமார் தலைமையில் இரத்த தான முகாம் ஆனது கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சேவாஸ்திரமத்தில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி, மாநகர் மாவட்ட பொதுச்செயலாளர் பிரீத்தி லட்சுமி, மாவட்ட பொருளாளர் செந்தில், மாவட்ட துணைத்தலைவர் குமரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்களுடன் மாவட்ட இளைஞர் அணி பொதுச்செயலாளர் சதீஷ்குமார், பிரதீப், மாவட்டத்தின் பொருளாளர் முருகானந்தம், மாவட்டத்தின் துணைத்தலைவர், செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்த இரத்த தான முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இவர்களுக்கு அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.